ஸ்ரீகுருப்போ நம. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 2022, தமிழ் மாதம், சுபக்ருது வருடம், தட்சிணாயன புண்ணிய காலம், ஆவணி மாதம் 13ஆம் தேதி. இன்னைக்கு ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஆன்மீக தகவலை நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு கதையும் உங்களுக்கு சேர்த்து நான் சொல்ல போகிறேன். விநாயகருடைய வழிபாடு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது என்ன அப்படின்னா, அந்த தலையில் கொட்டி கொள்வது, தோப்புக்கரணம் போடுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்லேயே பார்த்திங்கன்னா யோகக்கலைகள் கலந்து தான் இருக்கும். இதை செஞ்சால் இந்த நன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் செய்யாமல் விட்டுடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சு தான், இதன் பின்னாடி ஒரு தாத்பரியம் இருக்குது, இதன் பின்னாடி ஒரு கதை இருக்குது, இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சாங்க. அந்த மாதிரி இந்த விநாயகரை வணங்கும் பொழுது தலையில் கொட்டி கொள்கிற வழக்கம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதைகள் இருக்குது. முதல்ல நம்ம ஏன் அந்த மாதிரி தலையில் கொட்டிக்கிறோம், அதற்கான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விநாயகரை வணங்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி தினந்தோறும் தலையில் கொட்டி கொள்ளும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் பாயிண்ட்னால பிட்யூட்டரி கிளான்ஸ் நல்லா வேலை செய்து நமக்கு நிறைய உடல் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக, அறிவு கூர்மை வளர்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அது வந்து உபயோகரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த வழிபாட்டு முறையை விநாயகருக்கு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதை நம்ம மனசில் அப்படியே நிலைநிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கதைகள் இதோடு இணைச்சி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு கதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அகத்திய முனிவர் வடநாட்டிலேருந்து தன்னுடைய கமண்டலத்தில் கங்கை நீரை எடுத்துகிட்டு தென்னிந்தியாவை நோக்கி வந்துட்டுருக்கார். இந்த வர வழியில் என்ன ஆகுது அப்படின்னா, காகம் உருவெடுத்த விநாயகர் அந்த கமண்டலத்தை இருக்கிற தண்ணியை வந்து கவுத்து விட்டுறாரு. அதில் இருக்க நீரானது கீழே விழுந்து அது ஆறாக மாறி ஓட ஆரம்பிச்சுது. அகத்திய முனிவருக்கு ரொம்பவுமே கோபம் வந்தது. யார் இந்த செயலை செஞ்சால் தெரியலையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது விநாயகர் என்ன பண்ணுறாரு, சிறு பாலகனாக, அந்தன பாலகனாக வடிவெடுத்து அகத்தியர் முன்னாடி வந்து நின்று நான் தான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அகத்திய முனிவரின் கோபம், முனிவராக இருந்தால் கோபம் வரக்கூடாது, இருந்தாலும் கோபம் வந்த முனிவர் என்ன பண்ணினார், விநாயகர்னு தெரியாமல் அந்த சிறுவனின் தலையில் ஒரு கொட்டு வைக்கிறாரு. அந்த கொட்டு வச்சதுக்கு அப்புறமா அந்த சிறுவன் என்னவா ஆகிறார் அப்படின்னா, விநாயகராக காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து இந்த மாதிரி உலக நன்மைக்காக காவேரி அப்படிங்கிற ஆறு உருவாகணும், அதன் திருவிளையாடலாக தான் உங்களை வைத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறத அகத்திய முனிவருக்கு புரிய வச்ச உடனே அகத்திய முனிவர் தன்னுடைய தவறை உணர்கிறார். முனிவர் அப்படின்னா பொதுவாக கோபம் வரக்கூடாது, அதையும் மீறி கோபப்பட்டுட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு விநாயகரிடத்தில் இந்த மாதிரி தலையில் குட்டி கொண்டு தன்னுடைய மன்னிப்பை கேட்டு வணங்கினார் அப்படிங்கிறது புராண கதை. அன்று தொட்டு விநாயகரை வணங்கும் பொழுது தலையில் குட்டி கொண்டு வணங்குவதுங்கிற வழக்கம் ஏற்பட்டது அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை கதைகள் சொன்னாலும், எத்தனை எத்தனை விதமாக சொன்னாலும், இந்த விஷயத்துக்காக தான் நம்ம விநாயகருக்கு தலையில் கொட்டிக்கிறோம், தோப்புக்கரணம்லாம் போடுறோம் அப்படிங்கிற ஒரு நன்மை இருக்குன்னும் பொழுது கண்டிப்பாக அந்த முறையிலே வழிபடுறதுங்கிறது சால சிறந்ததாக இருக்கும். இந்த ஒரு ஆன்மீக தகவலோட இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்று சூரியோதயம் காலை 5:58 அளவில், கிழமை திங்கட்கிழமை, நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம், 11:04 வரை அதன் பின் ஹஸ்தம் நட்சத்திரம். திதி சுக்லபக்ஷ த்விதியை, மாலை 3:20 வரை அதன் பின் சுக்லபக்ஷ த்ரிதியை. கரணம் கௌளவ கரணம், மாலை 3:20 வரை அதன் பின் தைத்தூலை கரணம். மறுநாள் காலை 3:29 வரை அதன் பின் கரசை கரணம். யோகம் சாத்தியம் யோகம், மறுநாள் காலை 1:04 வரை அதன் பின் சுபம் யோகம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள், அபிஜித் முகூர்த்தம் காலை 11:45 முதல் 12:35 வரை, அமிர்தகாலம் மாலை 3:32 முதல் 5:12 வரை, நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 7:31 முதல் 9:04 வரை, யமகண்டம் காலை 10:37 முதல் 12:10 வரை, குளிகை காலம் மதியம் 1:43 முதல் 3:16 வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் சித்த யோகம், இரவு 11:04 வரை அதன் பின் மரண யோகம். சூலம்
கிழக்கு இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். இன்று அவிட்டம், அதன் பின் சதயம் நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். சிம்ம லக்னம், லக்னத்தில் சூரியன் இருப்பது கேதுவின் மகம் நட்சத்திரம். கன்னியில் சந்திரன் மற்றும் புதன் இருவருமே சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. துலாத்தில் கேது இருப்பது குருவின் விசாகம் நட்சத்திரம். மகரத்தில் சனி இருப்பது செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரம். மீனத்தில் குரு இருப்பது சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரம். மேஷத்தில் ராகு இருப்பது சுக்கிரனின் பரணி நட்சத்திரம். ரிஷபத்தில் செவ்வாய் இருப்பது சந்திரனின் ரோகிணி நட்சத்திரம். கடகத்தில் சுக்கிரன் இருப்பது புதனின் ஆயில்யம் நட்சத்திரம். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல பிரயாணம் செஞ்சிட்ருக்காரு. சூரியனின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார். சூரியனானவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக வரார். அப்போது இன்றைய தினம் எப்படி இருக்கும்? மிகவும் அதிகார தோரணையோடு இருப்பீங்க. எல்லா விஷயத்துலையும் நல்ல அதிகாரத்தன்மை இருக்கும். நீங்கள் சொன்னது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி அதிகாரம் மேலோங்கக்கூடிய நாளாக இந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது. உங்களை பார்த்த உடனே எதிரிகள் தன்னால் விலகி போவாங்க. திறமை அதிகம் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும். அதே சமயம் கோபமும் கொஞ்சம் அதிகமாக இன்றைய தினம் ஏற்படும். கொஞ்சம் கோபத்தையும் நீங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய திறமையின் காரணமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நிரந்தர வேலைக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு ஏற்படும். வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை உண்டாகும். ஏதோ ஒரு வகையில் வருமானம் அப்படிங்கிறது இன்றைய தினம் ஏற்பட போகுது. ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்றைய தினம் நீங்கள் சந்திப்பீங்க. அதற்கான தீர்வும் உங்களுக்கு கிடைச்சிரும். பிரச்சனையாக இல்லாமல் அதுக்கான மருந்து ஏது, இது பண்ணால் அது சரியாயிடும் அப்படிங்கிற ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஆரோக்கிய பிரச்சனைக்கான தீர்வுகள் ஏற்படும். இதே மாதிரி தான் கடன் ரீதியான தொல்லைகள், தொழில் ரீதியான போட்டிகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தாயின் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. தாயின் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தாமல் இருந்துட்டாதீங்க, அலட்சியப்படுத்திடாதீங்க. உடனே நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவ தீர்வை காண்றது இன்றைக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு விற்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கலாம். இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, சந்தோஷமான நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்க போகுது. சந்திரன் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. நான்காம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு தாய் வழியில் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும். வீட்டில் வந்து முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் பேசணும், அம்மா கிட்ட போய் சொல்லி அப்ரூவல் வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு இருக்க போகுது. தாய் வழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் இன்றைய தினம் ஏற்படும். வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நினச்ச இடத்துல போய் நான் வந்து வீடு பார்த்தா எனக்கு வந்து பட்ஜெட் இடிக்குது, இல்லை பட்ஜெட் படி பார்த்தா எங்கேயோ தூரக்க வீடு கிடைக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி வீடுகள் அமையும். வண்டி வாகனங்களில் இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிப்பேர் ஒர்க்லாம் பண்ணி உங்களுக்கு இல்லைனா வந்து ரீசேல் பண்ணிவிட்டு வேறு வண்டி புது வண்டி வாங்கிறது, இந்த முயற்சிகள்லாம் நிறைய பேர் ஈடுபட போகிறீங்க. வேலை ரீதியாக இருந்த அனைத்து கஷ்டங்களும் ஓரளவுக்கு இன்றைய தினம் விலகும். எதெல்லாம் உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த சிரமங்கள் ஓரளவுக்கு குறைந்து இன்று நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக நிறைய பேருக்கு இருக்குது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல சுறுசுறுப்போட நினச்ச காரியத்தை நினச்ச நேரத்தில் பண்ணி முடிக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைய தினம் அமையப்போகுது. இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இந்த நாள் இருக்க போகுது. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும். இன்று முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி அன்பர்களே, இன்னைக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு அமைதியான நாளாக இருக்க போகுது.
நான்காம் இடத்துல சந்திரன் பிரயாணம் பண்ணுறார், மூன்றாம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்தில். முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா நீங்கள் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு ஒரு விஷயத்தையும் அணுக போகிறீங்க. முடிவெடுக்கிற விஷயமாக இருக்கட்டும், இல்லை முயற்சி செய்கிற விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய அட்மோஸ்ட் திறமை எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல மதிப்பு, புகழ், பேர் இதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலை மட்டும் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் கூட இல்லையே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்க போது அதுவே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக நிறைய விஷயங்களை முடிவெடுக்க போகிறீங்க. இவ்வளோ நாளாக இது பண்ணலாமா வேணாமான்ற தயக்கத்திலேயே நிறைய விஷயங்களை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஒரு தைரியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய நாளாகவும் நிறைய பேருக்கு இருக்குது. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. கடன் வாங்கணும், அதுக்கான லோன் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக அலைச்சல்கள்லாம் இன்றைய தினம் இருக்க போகுது. வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகமும் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு ஓட்டாதீங்க, நிதானமாக வண்டி ஓட்டிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைதி நிலவக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயம் செய்தாலும் அதில் கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று துர்கையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. கடகராசி அன்பர்கள் மன ரீதியாக நல்ல உற்சாகமாக இருப்பீங்க. உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இன்றைய தினம் இருக்க போகிறீங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தெளிவான சிந்தனையோடு இருக்கும். திட்டமிட்டபடி ஒரு ஒரு காரியத்தையும் பண்ணுவீங்க. எந்த ஒரு குழப்பமும் இன்னைக்கு உங்கள் மனசில் எழாது. இன்னைக்கு இளைய சகோதரர்கள் வழியில் ஆதாயங்கள் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதன் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்க போகுது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு லாபகரமான நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் யோசித்து நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிறத இன்றைய தினம் நீங்கள் வந்து குறைச்சிக்கொள்ளணும். பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அதிக சிந்தனை மேலோங்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆயில்யன் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு புகழ் உண்டாகும். இன்றைய தினம் பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. ஏன்னா இரண்டாம் இடத்துல சந்திரன் உங்களுடைய லக்னாதிபதி, அவருடைய நட்சத்திரத்திலே அவர் வந்து பிரயாணம் பண்ணுறார். ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. மனதில் சந்தோஷம், அமைதி இது எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது இன்றைய தினம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். செலவுகள் போக கையில் பணம் தங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் உங்களால் பார்க்க முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் வந்து பேசியே காரியம் சாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இன்றைய தினம் அதிகமாக ஏற்பட போகுது. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு, ஒரு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் இதே மாதிரி தான். அதிகார பதவிகளெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா அது அப்படியே மாறாமல் உங்களுக்கு கீழே இருக்கவங்க கேட்டு நடந்துக்க போகிறாங்க. அந்த மாதிரி உங்களுடைய அதிகார திறமை இன்றைய தினம், வாக்குத்திறன் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள், சுப நிகழ்ச்சியில் போய் பங்கு பெறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். வீட்டில் இருக்க யாரோ ஒருவருக்காக திருமண பேச்சுவார்த்தைகள் இல்லை அதற்கான முயற்சிகளெல்லாம் ஈடுபட போகிறீங்க. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் கையில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் தன்னம்பிக்கை கூட போகுது. இன்று விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு புத்துணர்ச்சி இன்றைய தினம் பிறக்கும். ஏன்னா கன்னிராசியிலேயே சந்திரன் பிரயாணம் பண்ணுறார். புத்துணர்ச்சியோடு காட்சியளித்தாலும் மனதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிந்தனையோட்டம் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது, என்ன பண்ணுறோம், ஏது செய்கிறோம்
அந்த மாதிரி சிந்தனை ஓட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு குறிப்பாக பிரச்சனைகளை பற்றி அதிகம் யோசிப்பீங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் பிரச்சனை, உடல் ரீதியான ஆரோக்கிய பிரச்சனை, இது எல்லாத்தையும் பற்றியும் அதிக சிந்தனையோட்டம் மனதில் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் அதே மாதிரி செலவுக்கு பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது, கையில் பணப்புழக்கம் இருக்கிறவங்களுக்கு சரி இல்லாதவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இன்றைய தினம் இருக்க போகுது. எப்படி இந்த செலவை நம்ம வந்து இன்றைய தினம் சந்திக்கிறது, பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் மனதில் இன்றைய தினம் உங்களுக்கு ஓடிட்டே இருக்க போகுது. நிறைய பேருக்கு பிரயாணங்கள், கடல் தாண்டின பிரயாணங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை ரீதியாக பிரயாணங்கள் பண்ணலாம். சில விஷயங்கள் சில நேரங்களில் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டு ஏதோ ஒரு யோசனையில் இருந்ததுனால அது பிரச்சனைகள் உங்களுக்கு சில அவமானங்களை தேடித்தரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் மனதில் மேலோங்கும். அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் அமையும். சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உற்சாகத்தோடு காணப்பட போகிறீங்க. இன்று சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மன ரீதியான ஒரு போராட்டமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் எடுத்தால் அவ்வளோ ஈஸியாக முடிய மாட்டேங்குது, நான் ஏன் இத்தனை தடவை பண்ணப்புறம் எனக்கு இது கிடைக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசில் மேலோங்கி இருக்கும். ஏன்னா 12 இடத்துல சந்திரன் டிராவல் பண்ணிகிட்ருக்கார். மனரீதியாக ஒரு போராட்டம், நல்லதே நம்மளை சுற்றி நடந்தாலும் நம்ம மனசு அந்த நல்லதை பற்றி யோசிக்காமல் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி அதிகம் யோசிக்கும். அந்த மாதிரி நாளாக இந்த நாள் இருக்குது. வேலை ரீதியாக ஒரு நல்ல உயர்வை காணலாம், நல்ல லாபங்கள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல வந்து உயரதிகாரிகள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலதிகாரிகள்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க ரொம்ப நாளாக, டிரான்ஸ்ஃபர் விஷயமா அதெல்லாம் இன்றைக்கி வரும். நிறைய பேர் இடமாற்றம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் தாண்டி ஆன்சைட் ப்ராஜெக்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. வெளியூரில் போய் வேலை செய்யணும் அப்படின்ற முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்குது. கொஞ்சம் மன ரீதியாக அமைதியாக இருக்கணும், ரொம்ப அவசரப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் சட்டுன்னு எமோஷன் ஆகிறது இதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன அவமானங்கள் சந்திக்க நேரிடலாம், கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் கவனம் அதிகம் தேவை. இன்று குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்களுக்கு 11 இடத்துல சந்திரன், அருமையான நாள், அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல லாபங்கள் இன்றைய தினம் கிடைக்கும். மனதிலையும் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி, நல்ல சிந்தனை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நல்லா தேடி வரும். தசாபுக்தி காலங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாகவே அமையும். எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தசாபுக்தி காலங்கள் மோசமாக இருந்தாலுமே இன்றைய தினம் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் குறையக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பாராட்டுக்குரிய விஷயங்களாக அமையும். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது இன்றைக்கி. நிறைய உதவிகள் செய்யணுங்கிற எண்ணம் ஏற்படும். யாராவது வந்து ஹெல்ப்புன்னு கேட்டால் உங்கள் வேலையை விட்டுட்டு கூட போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உதவிகள் அதிகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. ஆன்மீக நாட்டங்களும் இன்றைய தினம் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல உயர் பதவிகளுக்காக காத்துட்ருக்கீங்க, அதெல்லாம் இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் உற்சாகமாக இருப்பீங்க, ஆரோக்கியத்திலையும் ஒரு நல்ல மேம்பாடு இருக்கும். தொழில் ரீதியாகவும் ஒரு லாபகரமான நாளாக இந்த நாள் அமையப்போகுது. இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணிவு அப்படிங்கிறது அவசியமாக தேவைப்படும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய தினம் பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கும் இன்றைய தினம் ஓரளவுக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம்.
செயல்திறனை மாற்றி யோசிக்கக்கூடிய நாள். ஒரே மாதிரியே இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் ஒரு மாற்றம் இருக்கும். பண்ணக்கூடிய விஷயத்தையே கூட இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி பண்ணி அதன் மூலமாக ஒரு நல்ல பெயர், இதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட போகுது. தந்தை வழியில் இன்றைய தினம் ஆதாயம் அதிகமாக இருக்குது. தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு அதிகம் ஏற்பட போகுது. வேலையில் நல்ல வேலைகள், இடமாற்றம்லாம் வேலையில் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும். இல்லை இந்த வேலை வேணாம், வேறு வேலை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி மாறலாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் அதிகமாக தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தொழில் ரீதியாக தொழிலை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க, இல்லைனா வந்து தொழிலில் வராத கடனை வசூல் செய்கிறது எப்படி அப்படிங்கிற யுக்திகள்லாம் யோசிப்பீங்க. என்றைக்கோ இருக்கட்டும்னு போட்டு வச்சுருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபத்தை உங்களுக்கு ஈட்டுத்தரத்துக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட போகுது. சில பேருக்கு இடமாற்றங்கள், மாற்றத்தினால் நன்மைகள் இதெல்லாமும் ஏற்படும். இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கையில் பண வரவு அதிகரிக்கப் போகுது. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய செயல்திறனை இன்றைக்கி அதிகரித்து காட்ட போகிறாங்க. இன்றைக்கி விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மை தீமை இரண்டுமே கலந்து நடக்கும். ஒன்பதாம் இடத்துல சந்திரன் டிராவல் பண்ணுறாரு, எட்டாம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்தில், அதனால் நன்மை தீமை ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். உறவுகள் இவங்களால் இன்றைக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும். அவங்க நிறைய சாதகமாக இன்றைக்கி நடந்துப்பாங்க. உங்களுடைய உயிர் நண்பர்கள், உயிர் தோழர்கள் இவங்க மூலமாகவும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் வியாபாரங்கள்லாம் பண்ணுறீங்க, அற்புதமான லாபத்தை இன்றைய தினம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட கலந்து ஆலோசனை பண்ணி நிறைய புதிய யுக்திகள் இதெல்லாம் இன்றைக்கி வியாபாரத்தில் பயன்படுத்தி பார்க்க போகிறீங்க. சில நேரத்தில் புரிதல்களில் சின்ன பிரச்சனை ஏற்படலாம், வாக்குவாதங்கள் வரலாம். அந்த வாக்குவாதங்கள் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுவது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் இமோஷ்னலாக எடுக்கக்கூடிய சில விஷயங்கள்னால தப்பான முடிவுகள் சிலது எடுக்க வாய்ப்பு இருக்குது. இமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை அதிகம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ஜாகிரதையாக இருந்துக்கணும். இன்றைக்கி எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் முன்னின்று பண்ணுவது, நீங்களாகவே எடுத்து பண்ணுறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வுகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இந்த நாள் அமையும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். இன்று சூரிய பகவானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாள். பொறுமையோட நிதானத்தோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். எல்லாருக்கும் சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு சோதனை வந்துடாது. சந்திரன் யாருடைய ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ, இல்லை யாருடைய ஜாதகத்தில் தசாபக்தி காலங்கள் சரியில்லையோ, அவங்களுக்கு தான் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ரொம்பவும் வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை எதிர இருக்கக்கூடியவர்கள், இல்லை உங்களுடைய போட்டியாக நினைக்கக்கூடியவர்கள் உங்களை சும்மா சீண்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நாள் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பொறுமை காக்கணும். கோவத்தை நீங்கள் வந்து அதிகம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கற்றுக்கணும். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் சிலருக்கு மேலோங்கும். சாதாரணமாக தான் இந்த விஷயத்துக்கு மாத்திரை போட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. இன்றைக்கி அதில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இப்போ சுகர் சிலருக்கு இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுகர் ஃப்ளக்சுவேட் ஆகும். அந்த மாதிரி சில ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் இன்றைய தினம் சிலருக்கு அதிகமாக இருக்குது. பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி சிலருக்கு இருக்குது அப்படின்னா ரொம்பவும் கவனத்தோட வண்டி வாகனங்களில் பிரயாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். கடன் வாங்குகிற சூழல்கள் சிலருக்கு ஏற்படுறது அப்படின்னா இன்றைய தினம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பிறருக்கு உதவணும்னு நீங்கள் கண் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இன்றைய தினத்தை நீங்கள் தவிர்த்துடலாம். இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன சோதனைகள் வந்து போகும். புரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இன்றைய தினம் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு ஆர்வத்தையும் அதில் காட்ட போகிறீங்க. எந்த தயக்கமும் இல்லை, எந்த தடங்களும் இல்லை இன்றைக்கி. ஏன்னா உங்களுடைய உறவுகளாகட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களாகட்டும் எல்லா விஷயத்துக்கும் உங்களோட இன்றைய தினம் உறுதுணையாக இருக்க போகிறாங்க. வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களோட பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு அவங்களே இன்றைக்கி உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு இருக்குது. திருமண பாக்கியம் நிறைய பேருக்கு இன்றைய தினம் ஏற்பட போகுது. ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டே இருக்கேன், வரனே அமையலை, இன்றைக்கி அதெல்லாம் நடக்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. என்ன தான் நாங்கள் பேசினாலும் ஒரு தீர்வே வராமல் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சுமூகமான சூழல்கள் உங்களுக்குள்ளேயே ஏற்பட போகுது. அற்புதமான நாளாக இன்றைக்கி இருக்குது. கடன் ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம், ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். அதையெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் பண்ணி என்னென்ன பண்ணலான்றத தீர்வை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக அமையும். இன்றைய பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கடின முயற்சிகள் அதிகம் தேவை. ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனநிறைவு உண்டாகும். இன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.